ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு. பாருங்கள் இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. நீங்கள் சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கிச்சன் மேடை இவ்வளோ மோசமாகிடுதா, பெரிய போராட்டக்களமாக இருக்குது. இது எப்படி இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக சமையல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது கிச்சன் டிப்ஸ் தான் சூப்பரான டிப்ஸ் இது. வாங்க இது எப்படி நீட்டாக சமையல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. இது நான் காய் வாங்கும் போது கொடுத்த கேரி பேக். இது இந்த கேரி பேக்கை நம்ம கட்டர் வச்சுருப்போம்ல, அந்த கட்டரில் எப்படி வச்சு இப்படி தூக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், இப்படியே தள்ளி விட்டுறலாம் உள்ளார. அவ்வளோதான் பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிச்சு. நமக்கு மேடையும் க்ளீனாக இருக்குது. நம்ம இந்த வேஸ்ட்டை நம்ம அப்படியே டஸ்ட்பினில் போட்டுட வேண்டியதுதான். டெய்லி ஒரு கவர் எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் நம்ம இந்த பேக்லேயே போட்டு தூக்கி நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. உங்கள் கிச்சன் மேடை ரொம்ப க்ளீனாக இருக்கும், நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் ரொம்ப ஈஸியாகிடும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.